ஒரு இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்னா அவங்க ஆவரேஜாக தரக்கூடிய பால் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர்னு வச்சுங்க. அந்த 10 பேர் தர்றது 200 லிட்டர். அதான் அவங்களுடைய இது வரைக்கும் ஃபேக்ட் ஷீட்டில் வந்து அவங்க தான் இந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது ரெக்கார்ட் ஆகிட்டே வருது. அவங்க இந்த லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுறாங்க, 500 லிட்டர் பால் கொண்டு வந்து தராங்க. அப்போ அந்த 500 லிட்டர் பால் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, லாக்டவுன் காலத்தில் இவங்க வெளியாளர்கள் கொடுத்த பாலை எங்ககிட்ட கொடுக்குறாங்க. யார், அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து மாமா மச்சான் சித்த கிராமத்தில் அப்படி தானே இருப்பாங்க. அவங்க ஏன் பாலையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறப்போ அதுக்குலாம் நீங்கள் தராங்க. அப்படி தரும் பட்சத்தில் அது நாங்கள் ஒரு 200 லிட்டர் கொடுத்தோம், 500 லிட்டர் ஒரே டைம் ரைஸான எப்படி இருக்கும்? அப்போ அதில் சந்தேகம் ஏற்படுதா இல்லையா? அந்த மாதிரி பால் தான் நிப்பாட்டுறமே தவிர, எங்களுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 900 சொசைட்டி இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய பாலை நாங்கள் இந்த காலத்துக்கு நிப்பாட்டதே கிடையாது. அவங்களா உங்களுடைய டார்கெட் வந்து 200 லிட்டர் வர வேண்டிய இடத்து 500 வரப்போ நாங்கள் கேள்வி கேட்போம் கேட்க மாட்டோமோ? சம்மந்தப்பட்ட அதிகாரி கேட்பாங்களா இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க சார், இப்போ வந்து இந்த சினைக்காலம் மாடுகள், அதனால கன்று அதிகமாக போடுது ஒன்று, அடுத்த வந்து மழை பெய்ததன் காரணமாக இந்த பசுமை தீவனங்கள் வந்து அதிக அளவில் வருது, இதனால வந்து பால் அதிகரிச்சிருக்கு. அப்போது போன முறை சினைக்காலத்திலையும் அதே மாதிரி 500 லிட்டர் பால் அதிகமாகிருக்கணும். அப்போ அப்பாவிலையே அதுக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு குட்டி போட்டுச்சு இல்லை, அப்போ உங்க ஆயிருக்கணும் இல்லையா? அப்போ ஆகலை, இப்போ மட்டும் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இந்த பால் தவறான வழியே வேறு இடத்துலேருந்து வர்றதை லாக்டவுன் காலத்தில் வெளியே கொடுக்க வேண்டிய பால் இங்கே கொடுத்து எங்கள்கிட்ட தலை பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு தான் அந்த பாலை நாங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறோம். தவிர எங்களுடைய சொசைட்டிலேருந்து வர பாறை ஏறக்குறை எங்கள்கிட்ட வந்து 400,000 உற்பத்தியாளர் இருக்காங்க, விவசாயி ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ரத்த நாளத்தில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆவினை இயங்கி கொண்டிருக்கு. அப்படியேப்பட்டவர்கள் நாங்கள் துரோகம் செய்யாமல் அவங்களுக்கு கொடுக்கின்ற பாலை முறையாக நாங்கள் வாங்கி அவருக்குடைய சேரனுடைய ஊக்கத்தொகையும் முறையாக அவங்களுடைய சேரனுடைய தொகையும் நாங்கள் இவையெல்லாம் களையப்பட்டு டிரான்ஸ்பரண்டாக முறையாக பத்திரிகையை வெளியிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு அந்த பணியினை உத்தரவு கிடைக்கும்.